வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு திரைத்தமிழ். இந்த வீடியோவில் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட அப்டேட். லியோ படத்தோட வசனகர்த்தா ரத்னகுமார் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டால் இன்னைக்கு ட்விட்டரே அதிர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் சந்தானம் போட்டிருந்த அந்த கண்ணாடி தாங்க. அதாவது நம்ம விஜய் சேதுபதி போட்டிருப்பார் இல்லையா, அந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்வீட் போட்டார். இதனால இன்னைக்கு இணையதளத்திலேயே லியோ கதை இப்படி தான் இருக்கும், அதாவது விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்க போறாரு, அங்கே வந்து விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி அதாவது சந்தானம் வந்து செத்த மாதிரி காட்டவே இல்லை, அதனால இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து இது எல்சியூக்குள்ள வரும், அதனால அங்கே சந்தானம் வந்து வருவாப்புல அப்படிங்கிற மாதிரி பல கதைகளை நம்ம நெட்டிசன்கள் அவங்களே உருவாக்கி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஆனால் இன்னைக்கு மறுபடியும் லியோ வந்து ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹிப்ஹாப் ஆதியோட பர்த்டே, அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம். அதை தொடர்ந்து அவரோட பர்த்டேவை முன்னிட்டு அவர் நடிக்கிற படமான வீரன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இயக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்கே சரவணன் வந்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் மேன் ஸ்டைலில் வந்து ஒரு வேற விதமாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம ஆதியை தான் மியூசிக் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான வாதி படத்தோட மூன்று நாள் முடிவில் வந்து வசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் மட்டும் 44 கோடியும் தெலுங்கில் வந்து 16 கோடியும் வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக 60 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 50 கோடி, இன்ன வரைக்கும் 10 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக ஒரு வெற்றி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தனுஷ்க்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்குது, நல்ல விமர்சனமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. 4 வருஷமா வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தை வந்து எப்போதான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருந்துகிட்டே இருந்தது, அதாவது ஒரு கருத்து வந்து இருந்துகிட்டே இருந்தது, எப்படா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா நடித்த பஹீரா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்றது. அது இல்லாமல் இதோட டீசரும் வந்து பல விமர்சனங்களை உருவாக்குச்சு. அப்படி மட்டும் இந்த பஹீரா படம் எப்போதான் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்ததுக்கு ஒரு கடைசியாக ஒரு விடை கொடுத்துருக்குறாங்க. மார்ச் 3ஆம் தேதி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித் ரவிச்சந்திரன். இவர் ஏற்கனவே அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் நம்ம சிம்பு வச்சு எடுத்த படம், அந்த படம் சரியா போகல, அதனால மறுபடியும் ஒரு வெற்றிக்காக இந்த பஹீரா படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதை தொடர்ந்து நம்ம விஷால் வந்து ரொம்ப காலமாக ஒரு வெற்றியை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கடைசியாக வந்த லத்தி படம் கூட நான் வந்து கான்ஸ்டபுளாக நடிச்சிருக்கேன், டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த படம் வந்து சரியாக போகவே இல்லை, முதலுக்கே மோசம்தான் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அவர் நண்பர் கூட கலாச்சி தான் இருக்காரு, அதாவது உதயநிதி ஒரு ப்ரெஸ் மீட்லேயே கலாச்சியும் விட்டுருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ தனக்கு ஒரு வெற்றி படம் தேவை அப்படிங்கிறதுனால அவரோட வெற்றி பட இயக்குனர் வெற்றி பட கூட்டணினே சொல்லலாம் அந்த டைரக்டர்கிட்ட இவர் போய் சரணடைஞ்சிருக்காரு. வேற யாரும் கிடையாதுங்க, ஹரி தான் அந்த டைரக்டர். இவர் ஏற்கனவே தாமிரபரணி பூஜை அப்படின்னு விஷாலுக்கு ஒரு ரெண்டு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர். அதை தொடர்ந்து இப்போ வந்து 3வது முறையாக இவங்க இணையிறாங்க. இந்த படத்தை தயாரிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் தான் வந்து தயாரிக்க போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூலை மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் ஹீரோயின் யாருங்கிற டீட்டெயில்ஸ் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் படம் சமீபத்தில் வெளில வந்து ஒரு கலவையான விமர்சனம் இருந்தாலும் நல்ல படம் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு. இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்து வர 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சுட சுட தமிழ் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கிறேன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.